ஃபுல் அண்ட் ஃபுல் லோ காஸ்ட்டில் ஒரு மார்பிள் அண்ட் கிரானைட் ஓட்டின அந்த ஃபீல் கொண்டு வந்துருவோம். பர்டிகுலராக ஏசி ரூம்னா எலக்ட்ரிக்கல் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக வரும். ஸோ இது வெயில் மழை எதுக்கு வேணாலும் தாங்கும். ஏன்னா ஒரு 15 வருஷம் உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு ஆகாது. ஹாலில் அப்படியே ஒரு 8x4 ஷீட்டை ஏற்றுனீங்கன்னா ஒரு மார்பிள் லுக்கு அப்படி வந்துடும் உங்களுக்கு. நம்மளோட ரேட்டில் வந்து நம்ம இத்தாலியன் மார்பிளோ உங்களுக்கு கிரானைட்டோ பண்ண முடியாது. 100% ரீயூசபிள் இது. நீங்கள் சப்போஸ் வாடகை கடையில் இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் அப்படி சொந்த கடைக்கு போகும்போது அப்படியே கலட்டி கொண்டு போயிடலாம். அண்ட் வீட்டோட எலிவேஷனுக்கு பக்காவாக பண்ணிக்கலாம். இதை பாத்ரூமுக்கும் போட்டுக்கலாம், கிச்சனுக்கும் போட்டுக்கலாம். வாட்டர் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப். இது கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 35 மாடல் 36 மாடல் இன்டீரியர் ஷீட்ஸில் மட்டுமே இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கரையாதாலுமே உங்களுக்கு தண்ணி வச்சு நம்ம தொடச்சிக்கலாம். இன்னொன்று கரையாகவும் பிடிக்காது உங்களுக்கு, டெர்மைட் ப்ரூஃப் தான். இன்டீரியர் அண்ட் எக்ஸிட் வந்து வீடு மட்டும் இல்லாமல் கல்யாண மண்டபம், ஷாப்பிங் மால், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், லாட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, கோவா, அந்தமான் நிக்கோபார் வரைக்கும் நம்ம பாலிமார்பிள் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பாலிமார்பிளோட தாரக மந்திரமே என்னன்னு பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் ஹைஃபை டிசைன்ஸ். அனைவருக்கும் வணக்கம், நான் அருள் உலகநாத். நம்ம வந்து என்னென்னா பாலிமார்பிள் ஷீட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பண்ணிகிட்ருக்கோம். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் உங்களுக்கு புது பில்டிங்காக இருந்தாலும் சரி, ரெனோவேஷனாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் போத் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பாலிமார்பிளோட தாரக மந்திரமே என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் ஹைஃபை டிசைன்ஸ். இதுதான் உங்களுக்கு உங்களோட வீடு எதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் லோ காஸ்ட்டில் ஒரு மார்பிள் அண்ட் கிரானைட் ஓட்டின அந்த ஃபீல் கொண்டு வந்துருவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, கோவா, அந்தமான் நிக்கோபார் வரைக்கும் நம்ம பாலிமார்பிள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம இந்த எக்ஸ்டீரியர் ஷீட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தென்காசிலே வந்து பாலமுருகா டீ கடை, சுபாஷ் பேக்கரி, மெடிக்கலோன் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். தென்காசி, சங்கரன் கோவில், திருநெல்வேலி வரைக்கும் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அந்தளோட ஃபோட்டோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாலிமார்பிள் இன்டீரியர் ஷீட்டை வச்சு நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டிவி யூனிட்ஸு, கபோர்டு, வார்ட்ரோப்பு, பூஜா யூனிட்டு, மாடுலர் கிச்சன், அப்புறம் நம்மளுடைய சின்ன சின்ன ஸ்டாண்டு, உங்களுக்கு டேபிள்ஸு, ஆஃபீஸோட ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே நம்ம பாலிமார்பிள் ஷீட் இன்டீரியர் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதுதான் நம்ம ஆஃபீஸோட பாலிமார்பிள் ஷீட். நம்ம எல்லாம் நம்ம ஆஃபீஸில் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு மார்பிள் அண்ட் கிரானைட் பேட்டர்னில் இருக்கும். அப்புறம் ஸ்டோன் பேட்டர்ன், உங்களுக்கு வந்து சின்ன சின்ன கல் மாதிரி அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆக்சுவலாக இது என்ன, இதுவும் நம்ம ஆஃபீஸில் தான், இது வேறு ஒரு பேட்டர்ன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மார்பிள், உங்களுக்கு மார்பிள் அண்ட் கிரானைட் பேட்டர்னில் அப்படி இருக்கும். அது உங்களுக்கு இதில் வந்து நம்ம என்னென்னா மூணு கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷீட்டு டு ஷீட்டு வந்து ஜாயின்ட் ஷிப்பு, இது வந்து கோல்டன் ஷிப்பு, இது கோல்டு அண்ட் பிராஸ் கலரில் வரும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 35 மாடல் 36 மாடல் இன்டீரியர் ஷீட்ஸில் மட்டுமே இருக்குது. நான் அது என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீரியர் அண்ட் எக்ஸிட் வந்து வீடு மட்டும் இல்லாமல் கல்யாண மண்டபம், ஷாப்பிங் மால், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், லாட்ஜ், மற்றபடி கமர்ஷியல் பில்டிங்கு எல்லா இடத்துக்குமே நம்ம இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ப்ராடக்ட் என்ன அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா 8x4 ஷீட்டில் வரும். அந்த ப்ராடக்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8x4 ஷீட்டில் வரும். 3.5 mm திக்னஸ் வரும். ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு கல் தான் உங்களுக்கு. ஸோ இது வந்து பேக்கில் வந்து 3 லேயராக வரும். பேக்கில் வந்து பிவிசி, சென்டரில் ஃபுல்லாகவே சுண்ணாம்பு கல், மேலே வந்து அந்த நம்ம பேட்டர்னோட யூவி கோட்டிங் வரும். பின்னாடி இந்த பிவிசி எதுக்காக அப்படின்னா நம்ம பேஸ்ட்டோட பாண்டிங்காக. இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம டேரெக்டாகவே அப்படி வாலில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நம்ம டேரெக்டாக வாலில் பேஸ்ட் பண்ணது தான். இதில் என்ன அப்படின்னா இன்னொன்று நம்ம பெட்ரூமுக்கு கூட போட்டுக்கலாம். இதை உங்களுக்கு பெட்ரூமில் போட்டால் நம்ம எலக்ட்ரிக்கல் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக வரும். ஏசி ரூம்னா, பர்டிகுலராக ஏசி ரூம்னா எலக்ட்ரிக்கல் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக வரும். இன்னொன்று என்ன அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இது பெட்ரூமில் போட்டால் இன்ஹேல் பண்ணால் என்ன ஆகும் அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கால்சியம் கார்பனேட் மட்டும்தான். இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் ஷீட்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஒரு 35 பேட்டர்ன் பக்கம் இருக்குது. இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து நம்ம டைரெக்டாக வாலில் பேஸ்ட் பண்ணிக்கலாம், பாத்ரூமுக்கும் போட்டுக்கலாம், கிச்சனுக்கும் போட்டுக்கலாம். வாட்டர் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப். இது இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 mm திக்னஸ் வரும் உங்களுக்கு. டைரெக்டாக அப்படி வாலில் பேஸ்ட் பண்ணிக்கணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பெண்டர் பேஸ்டு ஒர்க். இது பேஸ்ட் பண்ணி நம்ம அப்படி இது பண்ணிக்க வேண்டியதான். இன்னொன்று என்ன சைஸில் வேணுமோ நம்ம கட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா மார்பிள் பேட்டர்னில் அப்படியே வரும். அது இந்த ப்ராடக்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ரேஸ் வந்து ஷீட்டில் அப்படி ரன்னிங் ஆகும்.
ஃபுல் ஷீட்லேயுமே உங்களுக்கு ஒரு கோல்டன் ரேஸ் வர்ற மாதிரி இருக்கும் அதில் ஃபுல்லாகவே. இது வந்து ஸ்டோன் மாடல், அப்படியே எலிவேஷனில் நம்ம ஸ்டோன் ஒட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். 8x4 ஷீட் ஒட்டுற மாதிரி, 8x4 ஷீட்டை நம்ம அந்த அப்படி ஸ்டோன் பேட்டர்ன் ஒட்டின மாதிரி இருக்கும் அது. இது அப்படியே உங்களுக்கு அந்த மார்பிள் பேட்டர்ன், இது ஒயிட்லே அடுத்த ஒரு மார்பிள். இது இது வந்து ஒரு ஒரு லெதர் மாடல் மாதிரி வரும். இது பிளாக், இது ஒரு கான்ட்ராஸ்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது, ஒயிட் கலர் லைட் கலர் போடும்போது இந்த மாதிரி பிளாக் ஷீட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், கிச்சன்ஸ் அந்த மாதிரி போடுற பேட்டர்ன் இது. இந்த ப்ராடக்டோட என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ரேஸ் மாதிரி தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் வந்து ரெட் அண்ட் ஒயிட் ரெண்டு கலரில் இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் அண்ட் சில்வர் ரேஸ் வந்து நமக்கு லைட்டிங்கில் வந்து ரேஸ் வந்து ரன்னிங்கில் வரும் உங்களுக்கு. அந்த வீடு ஃபுல்லாக ஒட்டிட்டு நம்ம அந்த லைட்டிங் போடும்போது இதோட ரிசல்ட்டு வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு, நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிக் பேட்டர்ன்னு சொல்லலாம், இது ஒரு செங்கல் மாடல். இது இது வந்து நம்ம அந்த பில்லரில் பேஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஷீட் இது. இது ஒயிட்லேயே பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட், இது உங்களுக்கு ப்ளைனாக இருக்கும் ஃபுல்லாகவே. இது எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஜுவல்லரி அதுக்கெல்லாமே நம்ம கமர்ஷியலுக்கு ஒரு ப்ளைனாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரெட் கலர் ஷீட் காமிஷனில் அந்த இதே மாதிரி தான், இது ஒயிட் பேட்டர்னில் அந்த உங்களுக்கு அந்த ரேஸ் வந்து இந்த கோல்டன் அண்ட் சில்வர் ரேஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வெளியில் எடுத்து கொடுக்கும். அது இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டீ குட் கலர், அது ப்ளைனாக இருக்கும். இது நம்மளோட ப்ராடக்ட் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும், மாடல் வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும் நமக்கு, நியூ நியூ டிசைன்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு பேம்போ மாடல், ஒரு மூங்கில் அந்த மூங்கில் கம்பு அந்த மாதிரி வந்திருக்கும். இது இது பிளாக், நம்மக்கிட்ட இருக்கிற பிளாக். ஆக்சுவலாக பிளாக்கில் வந்து ரெண்டு பிளாக்கு, ஓல்டு பிளாக், நியூ பிளாக், ரெண்டு பிளாக் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு எந்த எந்த லைட் கலருக்கு எந்த மாதிரி போட்டாலும் நம்ம பிளாக்கை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பிளாக் இது உங்களுக்கு. ஸோ நம்மளோட ரேட்டில் வந்து நம்ம இத்தாலியன் மார்பிளோ உங்களுக்கு கிரானைட்டோ பண்ண முடியாது, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வெயிட்லெஸ் ப்ராடக்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 8x4 ஷீட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 18 கிலோ தான் வரும் உங்களுக்கு. உங்களுக்கு வாலில் அப்படியே ஒரு 8x4 ஷீட்டை ஏற்றுனீங்கன்னா ஒரு மார்பிள் லுக்கு அப்படி வந்துடும் உங்களுக்கு. டார்க் ப்ரௌன் இது. பார்த்தீங்கன்னா இது ஒரு சாண்டில் கலர், சாண்டில்லே ஒரு மார்பிள் பேட்டர்ன். இது நம்ம அந்த ஆஃபீஸில் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்ஸ் தான் இது. இது நமக்கு நார்மலாக பார்க்குறீங்க, நார்மலாக பார்க்குறதுக்கு ஷீட்ஸ் இப்படி இருக்குது. இதே இது நீங்கள் லைட்டிங்கோடு பார்க்கும்போது இந்த ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இது ஒரு ரெட்டு, இது நம்ம இந்த பார்த்துருக்கோம்ல இந்த ரெட்டு தான், இந்த ரெட்டு தான் இந்த ஷீட்ஸ். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலிமார்பிளே எக்ஸ்டீரியர் ஷீட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 mm திக்னஸ் வரும், அலுமினியம் ஃபாயிலு, சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோமு, மேலே வந்து அலுமினியம் ஷீட்டில் வந்து ஜிஐ கோட்டிங், கால்வனைஸ்டு அயன் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வெயில் மழை எதுக்கு வேணாலும் தாங்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷம் உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு ஆகாது. அந்த அதை நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி இருக்கும். நம்ம தென்காசிலேயே இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்டீரியர் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். நமக்கு இன்டர்லாக்கிங் சிஸ்டம் தான், அப்படியே ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அந்த ஷீட்டை வந்து அப்படியே லாக் பண்ண வேண்டியதுதான். 100% ரீயூசபிள் இது. நீங்கள் சப்போஸ் வாடகை கடையில் இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே சொந்த கடைக்கு போகும்போது அப்படியே கலட்டி கொண்டு போயிடலாம். இன்னொன்று வீட்டோட எலிவேஷனுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது உங்களுக்கு, ஏன்னா ஃபோம் கொடுத்துருக்கறதுனால ஹீட் எல்லாமே உங்களுக்கு உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, அப்படி இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு பாலிமார்பிளில் வந்து உட்டி பேனல்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இது. இது அப்படி என்னென்னா ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அப்படி இன்டர்லாக்கிங் சிஸ்டம் தான். இது 9.5 அடி WPC பேனல், இது 9.5 லென்த்து, 6 இன்ச்சு
8 இன்ஜ் வித் ரெண்டு மாடலில் வருது. இது அப்படியே ஸ்க்ரூ பண்ணிட்டு லாக் பண்ண வேண்டியதான். இதில் மூணு கலர் வருது நம்மகிட்ட, வால்நட் கலர், டீக்வுட் கலர் அண்ட் கிரே கலர். மூணு கலர் வருது உங்களுக்கு. என்ன கிரே கலர் இது. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம டபிள்யூபிசி பேனலில் இன்டீரியர் மாதிரி, இது எக்ஸ்டீரியர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 9.5 அடி லென்த்து, 8 இன்ச் வித்து வரும். இது ஒரு பீஸோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8.5 to 9.5 kg வெயிட் இருக்கும். இதுவுமே வீட்டோட எலிவேஷனுக்கு, கடையோட சைனேஜுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இது சைனேஜ் போர்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஏசிபி அண்ட் வீட்டோட எலிவேஷனுக்கு பக்காவாக பண்ணிக்கலாம். இதை இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ அண்ட் இன்டர்லாக்கிங் தான். ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அப்படி லாக் பண்ண வேண்டியது, அடுத்த பீஸ் வந்து லாக் பண்ண வேண்டியது, அந்த மாதிரி மெத்தட். பாலிமார்பிள் ஷீட் வந்து ஃபயர் ப்ரூஃப்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதை உங்களுக்கு நான் லைவாகவே ஜீவானந்தம். நான் தென்காசியில் வந்து டிசைன் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் வச்சுருக்கேன். முன்னாடி நாங்கள் வந்து நிறையா மைக்கா வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். மைக்கா எம்டிஎஃப் அந்த மாதிரி நிறையா பேனல்ஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த பாலிமார்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இந்த தென்காசியில் இப்போது வந்ததுனால நமக்கு எல்லா விஷயமுமே இப்போ கொஞ்சம் ஈஸியாக முடிகிற மாதிரி நமக்கு ஒரு விஷயம் இருக்குது. நமக்கு செலவு கொஞ்சம் கம்மி பண்ணி இப்போ நிறைய வாலில் கூட டேரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. நிறையா பர்ச்சேஸ் பண்ணி இப்போ இன்றைக்கி இன்ன வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட் மேலே நம்ம அவங்களோட சார்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நிறைய கலர்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து மார்பிள் ரிலேட்டடான டிசைன்ஸ் நிறையா இருக்குது. எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியரில் இப்போ நியூ ட்ரெண்டாக நிறையா எக்ஸ்டீரியர் சீட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்குது. ப்ரெண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, நிறைய கட் பண்ணி ட்ரில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு ஒரு நீங்கள் ப்ளைவுட் காஸ்ட் என்ன வருமோ அந்த ஈக்குவலன் காஸ்ட் தான் வருது. ப்ளஸ் இன்னொன்று உங்களுக்கு ரிசல்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 மடங்கு 3 மடங்கு ரிசல்ட்ஸ் நமக்கு வந்து நல்ல குவாலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நம்ம வந்து அதை கஸ்டமர்ஸ் நிறையா ரெக்கமெண்ட் பண்ணுறோம். கஸ்டமர் நம்ம இது வரைக்கும் கிட்டத்தட்ட 6000 ஸ்கொயர் ஃபீட் மேலே நான் ஸ்டார்ட் எடுத்து பண்ணதுனால எல்லா கஸ்டமருக்குமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடு. அதனால் அது நல்லா போயிட்டு இருக்குது, நல்லா சாட்டிஸ்ஃபைட். நம்ம ஒர்க் எடுக்கிறவங்களுக்கும் ஒரு மார்ஜின் இருக்குது, ப்ளஸ் கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைடு. அதனால் கார்பண்டருமே ஃப்ரீயாக மூவ் பண்ணுறாங்க. எல்லா விஷயமே நமக்கு ஒர்க் டேரெக்டாக ஆள் அப்ளை பேனலிங்லாம் பண்ணாமல் டேரெக்டாக ஆள் அப்ளை பண்ணுறனால நல்ல இந்த சீட் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட் தேங்க்ஸ் டு ஆர்கிடெக்ட், இன்ஜினியர்ஸ் அண்ட் இன்டீரியர் டிசைனர்ஸ், கார்பண்டர்ஸ். நம்மளோட பாலிமார்பிள் ப்ராடக்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6th year அனிவர்சரி போய்கிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமே நீங்கள் தான். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. நம்ம தென்காசியில் 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும், கண்டிப்பாக பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்திங்கன்னா கஸ்டமர் அவங்க என்ன பட்ஜெட்டில் அவங்க இன்டீரியர் எதிர்பார்க்குறோம் அந்த அளவில் நம்ம பண்ணி கொடுப்போம். எதுனாலும் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஆஃபீஸ் நம்ம கரண்ட்டாக இருக்கிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்காசியில் குத்துக்கல்வலசை ரவுண்டானலேருந்து திருமலை கோவில் போகிற ரோட்டில் கரெக்டாக 100 மீட்டர்ஸில் இருக்குது நம்ம லொக்கேஷன்.